குரிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று மூன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குதல் என்ற தலைப்பில் கற்க இருக்கின்றோம். முதலில் எழுத்துக்கள் என்பதை பற்றி நாம் முன் வகுப்பில் அறிந்து கொண்டோம். சொற்களை உருவாக்குதல் என்று சொல்லப்பட்டுள்ளது. சொற்கள் என்றால் என்ன என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ ஒரு பொருளை தருமானால் அது சொல் எனப்படும். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தருமானால் அது சொல் எனப்படும். அப்ப அந்த எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை தர வேண்டும். அப்படி ஒரு பொருளை தருமானால் தான் அது சொல் என்று அழைக்கப்படுகிறது. பார்ப்போம். இது என்ன எழுத்து? ஓ. இது ரி. இது சி. இது ஆ. இது இட். இது இம். இது தி. அப்புறம் ஆ. இது எம். இது யா. பே. சா. இது எழுத்துக்கள்லாம் சரியாக நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். இப்பொழுது எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்கலாமா? இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்க அது இரண்டு ஒரு எழுத்து சொற்களாக இருக்கலாம், அல்லது இரண்டு எழுத்துக்களாக இருக்கலாம், அல்லது மூன்று எழுத்துக்களாக இருக்கலாம். ஆனா அந்த எழுத்துக்களை சேர்த்து ஒரு சொல்லை உருவாக்க வேண்டும். அப்படி சொல் உருவாகும் போது அந்த சொல் ஒரு பொருளை தர வேண்டும். நம்ம சொற்களை உருவாக்கிடலாம், இரண்டு மூன்று எழுத்துக்கள் சேர்த்து ஒரு சொற்களை உருவாக்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லில்லை. சொல்லி என்றாலே அதனுடைய வரையறை என்னன்னா அது ஒரு பொருளை தர வேண்டும். அந்த எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு அர்த்தத்தை அது தந்தால் மட்டுமே அது சொல்லணும் படம். சரி, இப்பொழுது நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். சரி, என்ன? ஆ, ஆவா. சரி, ஆ வைத்துக்கொள்வோம். ஆக்கு வேற ஏதோ ஒரு எழுத்து சேர்ந்து பார்ப்போம். சேர்த்து ஒரு பொருள் உருவாக்கணும். ஆ கூட இருக்கலாம்.
இருக்கலாம், ஆனால் ஒரு பொருள் தரக்கூடியதாக அந்த சொல் இருக்க வேண்டும். அடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து என்ன, இது மாதிரி எந்த நேரத்துக்கெல்லாம் முதல்ல வருமோ அது தெரியலையா. இப்ப முற்ற எழுத்துக்கெல்லாம் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து என்று வரக்கூடிய அந்த மெய் எழுத்துக்கள் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை எழுத்துக்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, ஒரு சொல்லுடைய முதல்ல வருமா வராது இல்லையா. அதனால முதல் வரக்கூடிய எழுத்துக்களை பார்த்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். இப்ப பேர், பேர் வந்து என்ன சொல்லலாம், பே. அடுத்து ஏ, பெயர். அடுத்து ஏர், மனசியல தந்திருக்காங்க பெயர். பே, ஏ, ஏ, பெயர். பெயர் என்பது ஒரு பொருளை தருகிறது அல்லவா. அடுத்து பெயர், பே, ஏ, ஏ, பெயர். அடுத்து வேற என்ன கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். அடுத்து அடுத்து ஓ, ரி, சி, ஓரி பொருள் தரவில்லை, போசி பொருள் தரவில்லை. அப்புறம் இங்க பாருங்க போ சொல்லுங்க, சரிதான் போ, ஏர், போர். போர் என்பது சண்டை விடுதலை குறிக்கிறது. அப்ப போ, ஏர், போர். இரண்டு எடுத்து சொல்லு, போர் எழுதலாம், ஓ, ஏர், போர். சரி, அடுத்து வேற என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். அடுத்து சரியா பாருங்க, நல்லா எழுத்துக்களை உற்று நோக்குங்கள். அடுத்து என்ன இருக்கிறது, ஓ, சி, ஆ, இட். அப்புறம் என்ன பேர்தா, பேருக்கு வைத்து வேற என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்க, பே, இட், பெட். அப்புறம் சரி, பெட்டி, பே, இட், டி, பெட்டி. எழுதலாமா, பெட்டி என்பது ஒரு பொருளை தருகிறது அல்லவா. பெட்டி, பே, இட்டி, பெட்டி என்பது ஒரு பொருளை தருகிறது. அதுக்கடுத்து வேற என்ன எடுத்து கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், பெட்டி. அதே மாதிரி ஓ, ஓ எழுதலாமா, ஓ, இட். அடுத்து ஓ, டி என்று கூட நீங்க போட்டி என்று அழகாக எழுதலாம், போட்டி. ஓ, இட், டி, போட்டி எழுதலாமா. வேற என்ன இருக்குது கண்டுபிடிங்க பாப்பா. அடுத்து வேற என்ன பாருங்க, பே, பே இருக்கா, பே. இந்த எழுத்து முதன்மையாக கொண்டு வேற என்ன சொல்லுவோம் பாருங்க, பே, பெரி, பெரி. சரி, பெரிய, பே, ரி, ய, பெரிய. பெரிய எழுதலாமா, பே, ரி, ய, பெரிய. வேற என்ன எழுத்துக்களை கொண்டு புதிய சொல்லை உருவாக்கலாம் பாருங்கள். ஆ, ஆ வைத்து ஏதாவது சொல்லை உருவாக்கலாமா பாருங்கள். ஆ சொல்லுங்க, ஆ. அடுத்து தி, அதி. ஆ சரிதான், அதிசயம். ஆ, தி, ச, எ. அடுத்து இம், அதிசயம். யார் சொன்னது, நன்று, அதிசயம். அதிசயம் என்பது அதிசயம் ஒரு பொருளை தருகிறது. ஆ, தி, ச, எ, இம், அதிசயம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஐந்து எழுத்துக்களை கொண்டு ஒரு சொல்லை உருவாக்கி விட்டோம். அடுத்தடுத்து இன்னும் ஒரே ஒரு சொல் கண்டுபிடிங்க பார்ப்போம். ரொம்ப ஆ வைத்து கொண்டே நான் ஒன்றும் ஆ வைத்து ஒரு சொல்ல கண்டுபிடிங்க. ஆ சரி, யார் சொன்னது, சரி, ஆசிரியர். ஆ, அடுத்து சி என்று பாருங்க, சி, சி. அடுத்து ரி, அடுத்து யா, அடுத்து ஏ, ஆசிரியர். அப்ப ஆசிரியர் பொருளை தருகிறது, ஆசிரியர். ஆ, சி, ரி, ஏ, ஆசிரியர். இப்படி எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்கலாம். அடுத்து நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சொற்களை கண்டுபிடிக்கலாம். நன்றி.